பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள மாசாணி அம்மன் கோவிலில் நடந்த குண்டம் இறங்கும் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆனைமலை உப்பாற்றங்கரையில் அமைந்துள்ள மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் அம்மன் சயன நிலையிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் குண்டம் திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொள்வர். இந்த ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் வைபவம் சனிக்கிழமையன்று கோலாகலமாக நடந்தது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு ஆபரண பெட்டி, வேல் போன்றவை மேளதாளங்கள் முழங்க குண்டத்திற்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. பின்னர் குண்டம் முன்பு பூஜை செய்து அருளாளி பூப்பந்தை குண்டத்தின் மீது உருட்டிவிட்டு முதலில் இறங்கி தீ மிதித்தார். இதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் குண்டத்தில் இறங்கி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தினர். 18 நாள் சாட்டில் வந்து 5 நாளையில் வந்து மையான பூஜைங்க, அது முடிஞ்சதையும் வந்து 17ல் வந்து பூ வளர்த்தி 18ல் இறங்குங்க. விரதம் அப்படிங்கிறது வந்துங்க நம்ம மாலை போட்டுக்கிறோம், உத்தரவு வாங்கி மாலை போட்டுக்கிறோங்க. மாலை போட்டோம்னாங்க அதிலிருந்து எந்த கெட்ட வழக்கு பீடி சிகரெட்டு, அடுத்து வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறது, ஒரு நல்லது கிட்ட போகிறது எது இருக்கக்கூடாதுங்க. அம்மன் நினைச்சு நம்ம இருந்தோம்னா அந்த பலன் நிச்சயமா உண்டுங்க. இவ்விழாவில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் தாமோதரன், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர்.